இவர் பிக்சர் பார்த்த பிறகு அட இவரா ரொம்ப நல்லா நடிப்பாரே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னா ஜோக்கர் துளசிய சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் உங்களில் ஒருத்தி அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானவர் தான் ஜோக்கர் துளசி அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு தமிழச்சி இளைஞரணி உடன்பிறப்பு அவதார புருஷன் மண்ணை தொட்டு கும்பிடணும் அப்படின்னு பேர் சொல்ற படம் எல்லாத்திலயுமே நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திருமதி பழனிசாமி படத்தில் இவர் நடித்த பெர்ஃபார்மன்ஸ் இன்றைய வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம்தான் ஜோக்கர் துளசி அப்படின்னாலே கண்டிப்பா அந்த கதாபாத்திரம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவர் தான் ஜோக்கர் துளசி ஆரம்ப காலத்துல மேடை நாடகங்கள்ல நடிக்கிறதுதான் இவரோட ஹாபியாவே இருந்தது கண்மணி தேட்டர் ட்ரூப்ல இவர்தான் ஃபஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க உங்களில் ஒருத்தி மூவி மூலமா சினிமாவுக்கும் அறிமுகம் ஒரு லீட் ஆக்டரா அவர் வளம் வந்த ஒரு படம் தான் ஆக்டர் ராம்கி அண்ட் சீதா நடிச்ச மருது பாண்டி படம் இந்த படத்தோட இயக்குனர் மனோஜ்குமார் இந்த படத்திலையுமே அவரோட கதாபாத்திரம் எல்லாராலையுமே பேசப்பட்டது சினிமால மட்டும் இல்லாம சீரியல்லையும் ஒரு வளம் வந்தாரு ஜோக்கர் துளசி துளசி அவர்களை இன்னமும் டிவியில பார்த்தா ரொம்ப நல்லா நடிப்பாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் அதுவும் நைன்டி கிட்ஸ் ஆன நமக்கு கோலங்கள் வாணிராணி கேளடி கண்மணி முத்தாரம் கஸ்தூரி நானல் மாதவி அழகு போன்ற பல சீரியல்ல இவர் நடிச்சிருக்காரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு நம்ம எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்ச நடிகர் ஜோக்கர் துளசி இப்போ நம்ம கூட கொரோனா அவர் கடந்த சில நாட்களாகவே இந்த கொரோனா இரண்டாவது அலை தாக்கத்துல பல திரையுலக பிரபலங்கள் இறந்துட்டு வர செய்திகளை கேட்கும்போது போது கண்டிப்பா எல்லாருக்குமே அதிர்ச்சியாவும் இருக்கு நடிகர் ஜோக்கர் துளசிக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் இந்தியா கிலேஜ் சார்பாக வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்கிறது சேஃபா இருங்க மாஸ்க் போடுங்க